வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து டெய்லர் அண்ட் லாரன்ஸ் சீரிஸ் டாப்பிக்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லாரன்ஸ் சீரிஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சீக்வல் டு 7z-2 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 1 இன்ட்டு இசட் இசட் மைனஸ் 2 இன் த ரீஜியன். ரீஜன் கொடுத்துருக்காங்க 1 less than இசட் ப்ளஸ் 1 less than 3 கொடுத்துருக்காங்க. போன சம்மெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா இசட்டுன்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, மாடலஸ் இசட்டு இல்லை இசட்டுன்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இசட் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த சம்மில் கொடுத்துருவாங்க. இந்த சம்மை வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க, அந்த சம்மை தான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துருவ ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிங்க. எஃப் ஆஃப் இசட் சிக்வல் டு 7z-2 டிவைடட் பை இசட் ப்ளஸ் 1 இசட் இன்ட்டு இசட் மைனஸ் 2. இப்போ ரீஜன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 less than இசட் ப்ளஸ் 1 less than 3 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம்மில் வந்து இசட் ப்ளஸ் 1னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெறும் இசட்டுன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆர்டினரியாக எப்படி பண்ணுவோமோ பார்சல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி நம்ம அப்படியே அந்த ரீஜனை வந்து அந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இசட் ப்ளஸ் 1னு சொல்லி கொடுத்ததுக்காக இதை நம்ம வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாற்ற போகிறோம், அதாவது இசட்டாக மாற்ற போகிறோம். இசட் ப்ளஸ் 1 வந்து இசட்டாக மாற்றிட்டு இதுக்கு தான் வந்து இப்போ வந்து இந்த சம்மை பொறுத்தவரை யூன்னு சொல்லி மாற்றிப்போம். யூவாக மாற்றிக்கிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த யூக்கு பதிலாக வந்து இசட் ப்ளஸ் 1னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சம்மை முடிக்க போகிறோம். அதை அப்படி பார்க்க போகிறோம். லெட் யூ சிக்வல் டு இசட் ப்ளஸ் 1னு வச்சுங்க. அப்போ இசட்டோட வேல்யூ யூ மைனஸ் 1. ஓகேங்களா, இசட்டு சிக்வல் டு யூ மைனஸ் 1. இந்த யூ மைனஸ் 1ங்கிறத இந்த ஃபங்க்ஷனில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதை வந்து எஃப் ஆஃப் இசட் போடுங்க, எஃப் ஆஃப் யூ இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 7z-7 U-1-2 இசட்டுங்கிறதுல யூ மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் வந்து இசட் ப்ளஸ் 1 இருக்குது, அப்போ வந்து யூ மைனஸ் 1 + 1 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக யூ மைனஸ் 1 இன்ட்டு யூ மைனஸ் 1 - 2. அப்போ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க, மல்டிப்ளை பண்ணால் 7U-7 கிடைக்கும். அப்போ வந்து -7 - 2 வந்து -9 ஆகிடும். அப்போது 7U-9 வரும் டிவைடட் பை இது வந்து மைனஸ் ப்ளஸ் கன்சிடர்னா யூ இன்ட்டு யூ மைனஸ் 1 இது வந்து யூ மைனஸ் 3 எஃப் ஆஃப் யூடுது. இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டினரியாக அப்போ தான் கண்டுபிடிப்போம், அதே மாதிரி பார்சல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் யூ சிக்வல் டு 7U-9 டிவைட் பை யூ இன்ட்டு யூ மைனஸ் 1 இன்ட்டு யூ மைனஸ் 3. இது எப்படி பிரிக்கலாம், இப்போ வந்து 3 டேம் இருக்குது, அதனால் ஏ டிவைட் பை யூ ப்ளஸ் பி டிவைட் பை யூ மைனஸ் 1 ப்ளஸ் சி டிவைட் பை யூ மைனஸ் 3. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டினாமினேட்டரில் உள்ள வேல்யூ வந்து எச்சு எடுத்துங்க. அப்போ 7U-9 யூ இன்ட்டு யூ மைனஸ் 1 யூ மைனஸ் 3 சிக்வல் டு இந்த பக்கம் யூ இன்ட்டு யூ மைனஸ் 1 யூ மைனஸ் 3 வந்து எல்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ இன்ட்டு யூ மட்டும்தான் இருக்குது. அப்போ யூ மைனஸ் 1 யூ மைனஸ் 3 இல்லாத எடுத்துங்க. யூ மைனஸ் 1 யூ மைனஸ் 3 ப்ளஸ் பி இன்ட்டு பிக்கு வந்து யூ மைனஸ் 1 தான் இருக்குது, அப்போ யூ இல்லை யூ மைனஸ் 3 இல்லாத எழுதிங்க. யூ இன்ட்டு யூ மைனஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு சிக்கு வந்து யூ மைனஸ் 3 இருக்குது, யூ இல்லை யூ மைனஸ் 1 இல்லை. அப்போ சி இன்ட்டு யூ இன்ட்டு யூ மைனஸ் 1. இப்போ இந்த டைம் இந்த டைம் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் உள்ளது எழுதிங்க. 7U-9 ஏ இன்ட்டு யூ மைனஸ் 1 யூ மைனஸ் 3 ப்ளஸ் பி இன்ட்டு யூ இன்ட்டு யூ மைனஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு யூ இன்ட்டு யூ மைனஸ் 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆச்சுங்க, இதே ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆச்சுங்க. இப்போ என்ன நினைக்கிறேன், ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுமா. அப்போ வந்து யூக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தா ஏ கிடைக்கும்னு பார்த்துங்க. ஏவோட வேல்யூ வேணா பிசி 0 ஆகணும். அப்போ வந்து பியில் யூக்கு 0 கொடுங்க, சிக்கு 0 கொடுத்தோம்னா இந்த டைம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ யூ சிக்வல் டு 0 இன் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு நினைக்கும்.
அப்போ மைனஸ் நைன் கிடைக்கும். இது ஜீரோ ஆகிடும், செவன் இஸ் ஜீரோ ஆகிடும். மைனஸ் நைன் சிக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ கிடைக்கும். ப்ளஸ் இந்த பிஎஸ்சியும் ஜீரோ ஆகிடும், ஜீரோ ப்ளஸ் ஜீரோ. அப்போ மைனஸ் நைன் சிக்குவல் டு மைனஸ் த்ரீயும் மைனஸ் ஒன்னையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் த்ரீ ஆகிடும், த்ரீ ஏ. இதை கேன்சல் பண்ணால் மைனஸ் த்ரீ சிக்குவல் டு ஏ. அப்போ ஏவோட வேல்யூ வந்து மைனஸ் த்ரீன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ வேணும். பியோட வேல்யூ வேணால் என்ன பண்ணணும், ஏவியும் சிவியும் ஜீரோ ஆகணும். ஏவியும் சிவியும் ஜீரோ ஆகணும்னா இதில் யூ மைனஸ் ஒன் இருக்குது, இதுலேயும் யூ மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ வந்து ப்ளஸ் ஒன் கொடுத்தோம்னா ஜீரோ ஆகிடும் ரெண்டு டைமும். அப்போ யூ சிக்குவல் டு ஒன் இன் ஈக்குவேஷன் டூவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஒன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணால் செவன் மைனஸ் நைன் கிடைக்கும் சிக்குவல் டு இந்த இது வந்து ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் ஜீரோ ஆகிடும், இது ஜீரோ. பியோட வேல்யூ b இன்ட்டு ஒன் இன்ட்டு யூக்கு பதிலாக இதில் வந்து மைனஸ் டூ கிடைக்கும், ஒன் போட்டோம்னா யூக்கு பதிலாக. சியோட வேலையை வந்து ஜீரோ ஆகிடும். இப்போ இதை விட்டுருங்க, இதில் வந்து மைனஸ் டூ சிக்குவல் டு மைனஸ் டூ பி கிடைக்கும். இந்த மைனஸ் டூ கேன்சல் பண்ணால் பி சிக்குவல் டு ஒன் கிடச்சிருச்சு. பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். யூக்கு பதிலாக வந்து என்ன கொடுத்தா சியோட வேல்யூ கிடைக்கும், ஏபி எப்படி ஜீரோ ஆகிறதுனா யூக்கு பதிலாக த்ரீன்னு சொல்லி சொன்னோம்னா இதுலேயும் மைனஸ் த்ரீ இருக்குது, இதுலேயும் மைனஸ் த்ரீ இருக்குது. அப்போ ப்ளஸ் த்ரீ கொடுத்தோம்னா இது சியோட வேல்யூ கிடைக்கும். யூ சிக்குவல் டு த்ரீ இன் ஈக்குவேஷன் டூ, டூவில் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஒன், செவன் இன்ட்டு த்ரீ வந்து டுவெண்ட்டி ஒன் மைனஸ் நைன் சிக்குவல் டு. அப்போ ஏவும் ஜீரோ பியும் ஜீரோ ஆகிடுச்சு. அப்போ சி மட்டும்தான் இருக்குது, சி இன்ட்டு யூக்கு பதிலாக த்ரீ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஒன் வந்து டூ கிடைக்கும். டுவெல் சிக்குவல் டு சிக்ஸ் சி கிடைக்கும். அப்போ கேன்சல் பண்ணால் டூ கிடைக்கும். அப்போ சி சிக்குவல் டு டூ. ஏபிசி மூணு வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் ஒனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் ஒனில் சப்ஸ்டிட் பண்ண கிடைக்கும் எஃப்எஃப் யூன்ட்டு ஏவோட வேலி ஏ டிவைட் பை யூ. ஏவோட வேலி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏவோட வேலி வந்து மைனஸ் த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் த்ரீ டிவைட் பை யூ. ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன் டிவைட் பை யூ மைனஸ் ஒன். சியோட வேல்யூ வந்து த்ரீ கண்டுபிடிச்சி, சியோட வேல்யூ வந்து டூ கண்டுபிடிச்சிருக்கோம், டூ டிவைட் பை யூ மைனஸ் த்ரீ. சில ஃப்ராக்ஷன் மெத்தடு போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ரீஜன் கண்டுபிடிப்போமா. ரீஜன் வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷார்ட்டாக பண்ணிட்டோம். நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருவோம் ஒன்று லெஸ் தென் இசட் ப்ளஸ் ஒன் லெஸ் தென் த்ரீயா. இப்போ நம்ம வந்து எப்படி யூவாக சேஞ்ச் பண்ணதால் ஒன் லெஸ் தென் யூ லெஸ் தென் த்ரீ. இதான் வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறது, யூவாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ரெண்டு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் யூனிவர்ஸ் வந்துச்சுன்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூ ப்ளஸ் டாட்டாட்னு வரும். ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் யூனிவர்ஸோட ஃபார்முலா வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் க்யூ ப்ளஸ் டாட்டாட்னு போகிறோம். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் அந்த ரீஜனை. இப்போ எஃப்எஃப் யூ, எஃப்எஃப் யூ என்ன இருக்குது, மைனஸ் த்ரீ பை யூ ப்ளஸ் ஒன் பை யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ டூ பை யூ மைனஸ் த்ரீ. இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலாத்துக்கு வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், மைனஸ் த்ரீ டூ பை யூ. இப்போ ஃபஸ்ட்டு டைமில் வந்து எதை வெளில எடுக்கலாம், ஃபஸ்ட்டு டைமில் வந்து இங்கே வந்து என்ன இருக்குது, யூ தான் பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைமுக்கு பார்க்குறப்ப யூ தான் வந்து பெரிய வேல்யூ, ஒன் வந்து சின்னது. அப்போ இதில் வந்து யூஓ வெளில எடுத்துங்க, ஒன் டூ பை யூஓ வெளில எடுத்துட்டோம்னா ஒன் மைனஸ் ஒன் பை யூ கிடைக்கும். ப்ளஸ் டூ டூ பை செகண்ட் டைமில் வந்து த்ரீ தான் பெரிய வேல்யூ, அதனால் த்ரீ வெளில எடுத்துங்க. இதில் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ இருக்கா, மைனஸ் த்ரீ வெளில எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் யூ டூ பை த்ரீ ப்ளஸ் ஒன் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா எடுத்து சேஞ்ச் பண்ணால் இதை வந்து மேலே கொண்டு வாங்க, மைனஸ் த்ரீ டூ பை யூ. இது வந்து யூ இருக்கிறதால இதை மட்டும் அப்படியே வச்சுங்க, செகண்ட் ரெண்டு டைமை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஒன் டூ பை யூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை யூ இன்வெர்ஸ் ஆகிடும் ப்ளஸ், சாரி இது மைனஸ் இருக்குல்ல கீழே, அதனால் மைனஸ் போட்டுவோம். டூ பை த்ரீ ஒன் மைனஸ் யூ பை த்ரீ இன்வெர்ஸ் வந்துடும். இப்போ வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் இன்வெர்ஸ் இந்த ஃபார்முலா எடுத்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா பற்றியும் தெரியும், ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் இன்வெர்ஸோட ஃபார்முலா வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அப்போ அந்த வடிவத்துக்கு வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க.
minus 3 by u plus 1 by u into 1 plus 1 by u plus 1 by u squared plus 1 by u cube plus data adunu poite irukom next vandu adhe formula da 2 by 3 into 1 plus u by 3 plus u squared by 3 square panna 9 plus u cube to the way 27 plus data adunu poite irukom minus 3 by u நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் வந்துச்சுன்னா ப்ளஸில் எல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு 1 பை யூ இன்ட்டு எப்சிலான் என் சிக்கல் ஜீரோ இன்ட்டு இன்ஃபினிட்டிவ் ஒன் பவர் என்ன வரும் அதை போடணும்னா எக்ஸுக்கு என்ன இருக்கோ அதை போட்டுங்க 1 பை யூ இன்ட்டு ஹோல் பவர் என்ன வரும் மைனஸ் 2 பை 3 எப்சிலான் என் சிக்கல் ஜீரோ இன்ஃபினிட்டிவ் இதோட எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது அதே ஃபார்ம்லாங்கிறதால யூ டு பை 3 ஹோல் பவர் என் இதே வந்து இந்த செகண்ட் ஃபார்மில் வந்துச்சுன்னா செகண்ட் ஃபார்மில் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் போடுவோம் இது ப்ளஸில் வரதால் ஃபஸ்ட்டு ஃபார்மில் வரதால் இது வந்து ஒன் ஹோல் பவர் என் வரும் அது போட சொல்லலை இப்போ என்ன பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக வந்து இந்த சம் இப்போ நம்ம வந்து எஃப்எஃப் யூ தான் ஃபைனல் பண்ணுறோம் லாஸ்ட்டாக சம்மு முடிக்கிறப்ப வந்து எஃப்எஃப் இசட் ப்ளஸ் ஒன் அதாவது யூ இருக்கிறதுல அந்த இசட் ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு எடுத்துருப்போமா யூ சிக்வல்ட்டு இசட் ப்ளஸ் ஒன்னு எடுத்துருப்போமா ஃபஸ்ட்டு அதை வந்து எல்லா இடத்துக்கு எல்லா இடத்துலையும் யூ இருக்கிறதுல இசட் ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு சம்மம் முடிச்சிருங்க த்ரீ டு பை இசட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டு பை இசட் ப்ளஸ் ஒன் எப்சிலான் என் சிக்வல் டு ஜீரோ இன்ஃபினிட்டிவ் ஒன் டு பை இசட் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் என் டூ டு பை த்ரீ எப்சிலான் என் சிக்வல் டு ஜீரோ இன்ஃபினிட்டிவ் இசட் ப்ளஸ் ஒன் டு பை த்ரீ ஹோல் பவர் என் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இதோட சம்மம் முடிச்சிருங்க ஓகே இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம நிறைய சமயம் பார்த்துட்டோம் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்